சொர்க்கம் 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 உன்னில் உண்டு சொர்க்கம். புதுசா வேலைக்கு செஞ்சிருக்கானே சகாராஜ், அவங்ககிட்ட ஒரு வேலையை ரெண்டு தடவை சொல்ல வேண்டியிருக்கா. அதெல்லாம் சரிதான். சரி நான் வரேன் சித்திரே. ஒரு நிமிஷம், அம்மா அப்பாவுக்கு மருந்து வாங்கணும், காசு இருந்தால் கொஞ்சம் குடுறா. இந்த மாதம் நானே சம்பளம் கம்மியாக தான் வாங்கினேன், என்னால் உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? உனக்காச்சும் பரவாயில்ல, என்னை விட 500 சம்பளம் அதிகம், என்கிட்ட போய் கேட்குறேடா. சரி நான் வரேன். ஆ ஹாய் சித்ரா. வாங்க வாங்க, என்ன நடந்து வரீங்க, வண்டி என்னாச்சு? ஐயோ அது ஏன் கேட்குறீங்க? வர வழியில் ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்போ தான் ஷெட்டில் விட்டுட்டு வரேன். ஓஹோ சரி, எங்கே இவ்வளோ தூரம் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். நீங்கள் இங்கே தான் சிலிண்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா ராஜ்குமார் அங்கிள் சொன்னார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே. நானே எனக்கு யார் உதவி பண்ணுவாங்கன்னு பார்த்துட்ருக்கேன். சரி சொல்லுங்க என்ன விஷயம். என் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச குடும்பத்திலேருந்து கல்பனான்னு ஒரு பொண்ணு. சரி வாங்க பேசிட்டே போகலாம். அவங்களுக்கு என்ன? அவளுக்கு அவங்க வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அத்தை பையன்தான் மாப்பிள்ளை சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ரொம்ப வசதியான இடம். அவங்க வசதிக்கு கல்பனா வீட்டில் பொண்ணு கெட்டதே பெரிய விஷயம். சொந்தம் விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே பொண்ணு கெட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வீட்லேயே ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் அந்த பொண்ணு தான் ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஏன்? அவள் ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணுறாளாம், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறாளாம். அவனுக்கு வேலையும் இல்லை வசதியும் இல்லை, அவங்க அப்பா சம்பாதிக்கிற பணத்தை திருடி குடிச்சிட்டு போதையிலேயே திரிஞ்சிட்டு இருக்கானா. அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு கல்பனா அவங்க அப்பா என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்காரு. சரிங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு கல்பனாவை நேரடியாக தெரியாது, பார்த்தது கூட கிடையாது. எங்கள் வீட்லேயும் சொல்லி கல்பனா அப்பா ரொம்ப வேதனைப்பட்டாரு. யார் சொன்னாலும் கேட்காம பிடிவாதமாக குடிகாரனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாளாம், அவனை திருத்தி காட்டுவேன்னு அடம் பிடிக்கிறாளாம். அந்த கல்பனாவோட மனசை மாற்றி அவங்க அத்தை பையனே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி செய்யணும். மருந்து கூட கையில் காசு இல்ல. மெடிக்கல் ஸ்டோர்ஸில் கூட கொஞ்சம் கடன் இருக்குது, அதை கொடுத்தா தான் மருந்து தருவேன்னு சொல்கிறோம். அதான் இப்போ என் மனசில் இதாக ஓடிட்டுருக்கு. அதான் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. சரி எவ்வளோ பாக்கி? அது 5000 இருக்குது, தப்பாக எடுத்துக்கூடாது, என் நிலம அப்படி இருக்குங்க. கல்பனா மனசை மாற்றி அவள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அவங்கக்கிட்டே சொல்லி நான் உனக்கு பணம் வாங்கி கொடுக்குறேன், ஓகேவா? சரிங்க, நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலையே. நான் அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கல சித்ரா, வாங்க போகலாம். என்ன திடீர்னு அம்மைக்குமேனு பேச ஆரம்பிச்சிட்டீங்க? இல்லை இல்லைங்க, நான் அப்படியே கேரக்டரில் ஊறிட்டு இருக்கேன், நல்லா நடிக்கணும்ல. அதான் என்னங்க என்ன ஆளை காணோம்? வர நேரம் தான், அங்கே பாரு கல்பனா வரா. அரும்பி அரும்பி. அதான் கல்பனாங்களா? ஆமாம் ஆமாம் அவதான். ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒரு பொண்ணு போட்டு கண்ணுமலை தெரியாம அடிப்பியா நீ? யாரு நீ? கிளம்பு, நீ கிளம்பு நேரு. ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க.
பார்த்த படிச்ச பொண்ணு மாதிரி தெரியற. குடிக்காரங்கிட்ட போய் மரியாதைய பத்தி பேசுறியம்மா? எங்கிட்ட காசு கிட்ட வச்சிருக்க தெரியுங்க. என்னம்மா குடிகாரன்ட்ட அழுது கெஞ்சிட்டு இருக்க? புடிச்சு போலீஸ்ல குடுக்க வேண்டியதானே? என்னம்மா பண்றது, நல்லா இருந்தாலே அந்த மனுஷன் ஒண்ணும் கேட்க மாட்டாரு, குடிபோதையில வேற இருக்காரு. என்னத்த சொல்றது, குடிகாரனுக்கு வாக்கப்பட்டா இப்படி எல்லாம் ஆகும்னு எங்க அப்பா அப்பவே சொன்னாரு. நான் தான் கேக்கல, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னது? ஆமாம்மா, வீட்டுல அருமையான மாப்பிள்ள எல்லாம் பார்த்தாங்க, நான் தான் கேக்கல. நாங்க பழகுனப்போ கொஞ்சமா தான் குடிக்கிறேன்னு சொன்னாரு, அப்புறம் குடிய விட முடியாம அதுக்கே அடிமையிட்டாரு. தாலி கட்டின 3 மாசமே என் தாலிய வித்து குடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. 3 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தாமா தெரியும். பெத்தவங்க பேச்ச கேட்காம இவரை திருத்தி போடுற மாத்தி போடுறேன்னு வீம்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு இதுதாமா கதி. என் கஷ்டம் எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணாலும் பண்ணலாம், ஒரு குடிகாரனை மட்டும் நம்பி கெட்டிக்கவே கூடாது. இந்த புத்தி எனக்கு பட்ட பிறகுதான் புரிஞ்சு தொலைக்குதுமா. இனிமே நான் அழுது என்ன பிரயோஜனம்? எந்த நேரத்துல குடி போதில்ல தலையில கல்லு தூக்கி போட்டுருவானு பயந்துகிட்டே வளர்ந்துட்டு இருக்கேம்மா. இதெல்லாம் என்னோட திமிரு. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்ததில் குற்றவாளியான ராஜா இதற்கு முன் யாதொரு குற்றமும் செய்யவில்லை என்பதை கணக்கில் கொண்டு அவரது வயது வந்த மகள் தாயின் துணையின்றி ஹாஸ்டலில் தங்கி படிப்பதையும் அவளது எதிர்காலத்தை ஒப்பு நோக்கி ராஜாவின் வயதான தாயாரது ஆதரவையும் கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் ராஜாவுக்கு சொத்து ஜாமீன் வழங்கி உத்தரவிடுகிறது. ஜாமீன் காலத்தில் ராஜா தினமும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்படுகிறது. என்ன கொல்ல வந்தவனுக்கு உதவியும் பண்றீங்க? அது என் தொழில் தர்மம். நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு கோர்ட்ல நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்ட, நானா இருந்தா காலில் விழுந்திருப்பேன்னு ஜாடமாடியா காலில் விழ சொல்ல. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? இதுக்கு மேல மேல் கோர்ட்னு ஒண்ணு இருக்கு, அங்க நீதிபதிகள்லாம் இருக்காங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா? அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். கேஸ் விஷயமா எனக்கு நிறைய வேலை இருக்கு. வரட்டுமா? வரட்டுங்களா ஆடிட்டர்? பாய். என்ன கவி இவன் வந்து வந்து சொல்லி காமிச்சிட்டு போறான்? இந்த ஆளு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. பண்ணிடுவோம், நான் இருக்கேல்ல, வா. சுவாதி. மாமா. நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா எங்க? அம்மா, மாமா வந்திருக்காங்க. மாமா, நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். வாங்க. அம்மா விடல. நல்லா இருக்க மாமி. அண்ணே, அண்ணே எப்படி இருக்க? நல்லா இருக்க.
என்ன இப்படி அழைச்சு போயிருக்க? உக்கார். தங்கச்சி, மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டதுமே என் மனசே ஆறலமா. இப்ப எதுக்கு நீ வந்ததும் வராததுமா அவரை பத்தி பேசிக்கிட்ட? அதை விட, நீ வந்திருக்க, உன்னை பார்த்ததுதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் மறுபடியும் போயிருவோம்மா. தெரிஞ்சுக்குள்ள அதே மாதிரி அவருக்கும் இருக்குன்னு நினைச்சுக்க. என்னமா என்னமா நீயும் பேசுற? அந்த நாதரை நாய் நீ ஒன்னா? அப்படி ஒரு தங்கச்சியும் கூட பிறந்திருந்தா அவ கழுத்த நினைச்சு கொன்றுப்பேன். ஐயோ ஐயோ, ஏன் வந்ததுல இருந்து கொலை கொலைன்னு பேசிட்டு இருக்க? பாருங்க மண்ணி, ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கு? கேக்குறதுக்கு எங்களுக்கு வேதனையா இருக்கு. போங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஜெயில நல்ல சாப்பாடு சாப்பிடாம நாக்கு செத்து போயிருக்கோம். உனக்கு விதவிதமா ஆக்கி போடுறது கேக்கிட்ட ஒண்ணுமே இல்ல. வீட்டுல வெறும் ரசமும் ஊறுகாயும் தான் இருக்கு. பரவாயில்லையா? என்ன மணி, உன் கையால ஒரு டம்ளர் பச்சை தண்ணி வாங்கி குடிச்சா கூட பானகமா இனிக்குமே. சாப்பாட்டோட ருசி விதவிதமா சமைக்கிறதில்ல இல்லம்மா, அன்பா பரிமாறுதல் இருக்கு. தங்கச்சி, நீ அன்புல அம்மாவையே மிஞ்சிட்டம்மா. அண்ணே, போய் குளிச்சுட்டு வா. போனே சித்திரைய கொஞ்சம் வர சொல்லுங்களேன் பிளீஸ். சரிங்க. வயசு கிடக்குது தம்பி, வயசு. நீங்க எந்த பெரிய மனுஷனும் செய்ய முடியாத காரியத்தை செஞ்சிருக்கீங்க. அந்த மனசுக்காக தான் தம்பி நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நன்றிக்கு வயசு வித்தியாசமெல்லாம் கிடையாது தம்பி. தம்பி, உங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மருந்து வாங்க கூட பணம் இல்லைன்னு சொன்னீங்களாமே, இந்தாங்க இதுல ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்கங்க. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தம்பி. பணம் பத்தலைன்னா சொல்லுங்க, என்கிட்ட வந்து கேளுங்க, நான் தரேன். வாங்கிக்கங்க தம்பி. தேங்க்யூ சார். நான் கூட கல்பனாவோட மனசை எப்படி மாத்த போறேன்னு ரொம்ப கவலையோட இருந்தேன் சித்ரன். எதிர்பார்க்கவே இல்ல, எப்படியோ வசந்தி திருந்துற மாதிரி இதுவும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. நீங்க எனக்கு இன்னொரு உதவி செய்யணும் தம்பி. என்ன சார்? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாடகம் போட்டது, இதெல்லாம் கடைசி வரைக்கும் கல்பனாவுக்கு தெரியக்கூடாது தம்பி. அவ ஒரு பிடிவாதக்காரி. கல்யாணம் ஆனப்புறம் தெரிஞ்சா கூட புருஷனை உதறிட்டு வீட்டுக்கு வந்தாலும் வந்து சேர்ந்துருவாப்பா. அந்த அளவுக்கு அவ பிடிவாதக்காரி. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பொண்ணுக்கு தகப்பனா என் கவலையை நினைச்சு பாருங்க. தயவு செஞ்சு நடந்ததை, இந்த சம்பவத்தை கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க தம்பி. நான் நிம்மதியாக கிளம்புறேன் ப்ளீஸ். சத்தியமாக இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நான் வரேன். அண்ணே வாங்க தம்பி. இது வரைக்கும் அப்பா வச்சிருக்கிற பேலன்ஸ் எவ்வளோண்ணே?
3,740 ரூபா தரணும். ஒரு நிமிஷம்ண்ணா, இதில் 5,000 ரூபா இருக்குண்ணா, கடன் போக மிச்ச காசு வச்சுக்கோங்க. வீட்டிலேருந்து எந்த மாத்திரை கேட்டாலும் கொடுத்தனுப்பிச்சிருங்கண்ணா. சரி சித்ரா, அப்பப்போ கஸ்டமர் இந்த மாதிரி பணம் கொடுத்தாதான் எங்களுக்கும் கடன் நடத்த நல்லாயிருக்கும். சரி, டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றியா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அண்ணே, நான் பணம் கொடுத்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வேண்டாம். கடன் இருக்கிற மாதிரியே அப்பாட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க. அப்புறம் நீங்கள் எப்பவும் பரிதாபப்பட்டு மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சி விட்ற மாதிரி அனுப்பிச்சுட்றேன். சரி தம்பி, கவலைப்படாதீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி தம்பி. சார், இந்த சீனிவாஸ் சார் வீட்டுக்கு மருந்து மாத்திரம் கேட்டிருந்தாங்களே, அதை கொண்டு போய் கொடுத்துருந்துறேன். சரிங்க சார். சரிண்ணா, அப்போ நான் வரேன். சரி வாப்பா. சாந்தா, யார் வந்துட்டு போனாங்க? மருந்து கடைக்கார பையன் வந்துட்டு போறாங்க. எதுக்கு வந்தானா? மருந்து கொடுத்துட்டு போறான். மருந்து கொடுத்தானா? எல்லா மருந்தும் கொடுத்துட்டானா? எல்லா மருந்தும் கொடுத்துருக்கானே. என்னம்மா அது, கடனே கொடுக்க மாட்டேன்னு அவ்வளவு கராரா பேசினா எப்படி திடீர்னு மனசு மாறினா? இத தாங்க மனுஷத்தன்மைங்கிறது. மளிகை சாமானமா இருந்தாலும் கடனை கொடுத்தாதான் சரக்கு கொடுக்க முடியும்னு கராரா சொல்லிடலாம். ஆனா இது உயிரை காப்பாத்துற மருந்து, அப்படி சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால பணத்தை வேணா மொல்ல மொல்ல வாங்கிக்கிறேன், மருந்து மட்டும் நிறுத்த வேண்டான்னு மருந்து கடைக்காரர் சொல்லி அனுப்பிச்சாராம். நான் கும்பிடுற அந்த முருகன் கைவிட மாட்டான்னு நேத்திக்கே சொன்னேன்லம்மா. என்னைக்குமே அவனை நம்பினவங்களை கைவிட்டதில்லை. நீ மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுமா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா? எவனோ மருந்து கடைக்காரனுக்கு இருக்கிற அக்கறை கூட நாம பெத்ததுக்கு இல்லைங்களே. தண்டமா ஒன்னு பெத்து வச்சிருக்கோமேன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. நேத்து மாத்திரை மருந்து இல்ல, அதை வாங்குறதுக்கு பணமும் இல்லைன்னு பேசிட்டு இருந்தோம் இல்ல, அவன் பக்கத்துல தானே நின்றுட்டு இருந்தான். உங்களை என்ன ஏதுன்னு ஏதாவது கேட்டானா? வயசானவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டானே. இத்தனை வருஷம் அவனை நம்பி வாழ்ந்துட்டேனேன்னு நினைக்கும் போது என் வயிறு பத்தி எரியறது. சரி சாந்தா, விடுமா, சும்மா அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்து என்ன பண்ணுவது? இதோ வந்துட்டாரே வருஷ நாட்டு இளவரசர். குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு ஒன்னும் தெரியாது, ஆனா வேளா வேளைக்கு கொட்டிக்கிறதுக்கு மட்டும் கரெக்டா வந்துருவாரு.